பேரவையில் உதயநிதி ஸ்டாலின் நடித்த படங்களின் பெயரை பட்டியலிட்ட வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி அவற்றுக்கு புதிய விளக்கம் கொடுத்தார். அன்புக்கு இலக்கணமாம் ஆருயிர் உதயநிதி அவர்களே. வருங்கால முதலமைச்சர் எங்கள் அண்ணன் செல்பாக்குமார். வருங்கால முதல்வர் செல்பாக்குமார். நீங்கள் நடித்ததோ ஒரு கல் ஒரு கண்ணாடி. ஒன்னு கிலோ ஒண்ணு. அதான சார் கவிதை. ஆனால் நீங்க வீசிய ஒரு செங்கல் கடந்த ஆட்சியை அல்லவா உடைத்து வீழ்த்தியது. நீங்கள் நடித்ததோ கெத்து. நீங்கள் தான் தமிழ்நாட்டின் சொத்து. இதெல்லாம் நோட் பண்ணாதீங்கடா, நோட் பண்ணாதீங்கடா, ரொம்ப அசிமா இருக்கு. உங்கள் நடிப்பில் உருவானதோ மனிதன், நிஜத்தில் நீங்க தான் மாமனிதன். சரவணன் இருக்க பயமேன் என்பது நீங்கள் நடித்த படம். உதயநிதி இருக்க பயமேன் என்பது தமிழகத்து இளைஞர்களின் எண்ணம். ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. பாரு, இது நான் உனக்காக செய்யல, எனக்காக செய்யறேன். கமெண்ட்ரே புகழ்ச்சி படத்தில் எனக்காக இந்த படத்தை எடுத்திருக்கான். நான் பேசுற இந்த கேஜி படத்துல ஒரு அவசரம் வருது, எனக்காக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. காலங்காத்தால ஒரு ஊசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. பாட்டெல்லாம் என்னை நினைச்சு எழுதுன மாதிரி இருக்கு. KGF படம் தன்னை பற்றி தனக்காகவே எடுக்கப்பட்டிருப்பதாகவும் பாட்டு எல்லாம் தன்னையே நினைத்து உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசிய காணொளி வெளியாகி KGF ரசிகர்களை அந்தரை சிந்தரையாக்கி உள்ளது. கங்கா சந்திரமுகி ரூமுக்கு போனா, கங்கா சந்திரமுகியா நின்னா, கங்கா சந்திரமுகியா தன்னை நினைச்சுக்கிட்டா, கங்கா சந்திரமுகியா மாறினா. ஏதோ காமெடி பேசுறா, ரொம்ப வீக்கா இருக்கான். நான் பேசுற இந்த கேஜி படத்துல ஒரு அவசரம் வருது, எனக்காக இந்த படத்தை எடுத்திருக்கான். சத்திய சோதனை பாட்டெல்லாம் என்னை நினைச்சே எழுதுன மாதிரி இருக்கு. என்னாச்சுங்க, ஏதாவது அறிப்பா இருக்கா? இல்ல ஊரல். நீங்க எல்லாரும் என் பின்னால் நிக்கிறீங்கிற திமுருளையின் தைரியத்திலே நான் இல்ல. கனகு இந்த ஆள வெளியே போ சொல்லு. உங்க எல்லாருக்கும் முன்னால நான் நிக்கிறேங்கறதுதான். நடு ரோட்ல போய் நின்னு லாரி வரும், மேல ஏத்துலாம் போ. ஓகே பா. அப்பா இப்பதாண்டா ஊற வச்ச துணி துவைச்ச மாதிரி நிம்மதியா இருக்கு. எனக்கு ஏண்டா ஏ கரெக்ட் இந்த